ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம திட்டம் என்ன பார்க்க போகிறோன்னா வந்து மெயின்டெனன்ஸ்னால் என்ன, அதெல்லாம் வந்து எத்தனை டைப் ஆஃப் மெயின்டெனன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதெல்லாம் வந்து மோஸ்ட் ஆஃப் கம்பெனிஸில் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க, என்னென்ன டைப் ஆஃப் மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, எத்தனை டைப் ஆஃப் மெயின்டெனன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கேட்பாங்க. அதை பற்றின ஒரு பேசிக் ஓவரியோ வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதெல்லாம் வந்து இந்த வீடியோ வந்து ஒரு பிகினர் லெவலர்களுக்கு வந்து கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எந்த ஒரு இண்டஸ்ட்ரியல் போனாலும் சரி, எப்பயுமே வந்து மெயின்டெனன்ஸ் ரோல் அப்புறம் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் கேட்பாங்க. அது இல்லாமல் என்னென்ன டைப் ஆஃப் மெயின்டெனன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு க்ளியராக கேட்பாங்க. அதை நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சு வச்சுங்க. சப்போஸ் நீங்கள் ஒரு நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், மெயின்டெனன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய மிஷினரிஸை பிரேக் டவுன் இல்லாமல் மெயின்டெனன்ஸ் பண்ணுறது தான் வந்து மெயின்டெனன்ஸோடைய மெயின் ஆக்டிவிட்டி. அது இல்லாமல் வந்து அதுக்கான ஸ்பேர்ஸு அப்புறம் வந்து பிரேக் டவுனு இல்லாமல் அவாய்ட் பண்ணுறது, அது எல்லாமே வந்து மெயின்டெனன்ஸ் ஃபீல்டில் வந்து கவர் ஆகும். அதில் வந்து என்னென்ன டைப் ஆஃப் இதில் பார்த்தீங்கன்னா வந்து டைப் ஆஃப் மெயின்டெனன்ஸ் வந்து மூணு கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ், பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸ், கரெக்டிவ் மெயின்டெனன்ஸ். ஓகேங்களா? ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிஷினை வந்து ஒரு சம் லைஃப் டைம் இருக்கும். சப்போஸ் நீங்கள் ஒரு சிஎன்சியில் வந்து ஒர்க் பண்ணுறீங்கன்னா, ஸ்பிண்டில் இருக்கக்கூடிய பேரிங்கு, அதில் இருக்கக்கூடிய ஆயில், அப்புறம் வந்து உள்ளே இருக்கக்கூடிய ஹைட்ராலிக் சிஸ்டம்ஸ் எல்லாத்தையுமே வந்து சம் லைஃப் டைம் கொடுத்துருப்பாங்க. இவ்வளோ டைம் வந்தவொடனே வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுங்கள். சப்போஸ் ஒரு பேரிங் எக்ஸாம்பிள் எடுத்துங்க, இவ்வளோ சைக்கிளுக்கு அப்புறம் வந்து நீங்கள் வந்து அந்த பேரிங்கை ரீப்ளேஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. அதுபோல் வந்து ப்ரிவென்டிவ் ஆக்ஷன் வர்றதுக்கு முன்னே வந்து அதுக்கான மெட்டீரியல் அரேஞ்ச் பண்ணி நம்மளுடைய மிஷினை வந்து பர்ஃபெக்டாக வந்து கண்டினியூஸாக ரன் பண்ண வைக்கிறதுக்கு தான் வந்து இந்த ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா வந்து பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸ். பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிஷின் ரன் ஆகிட்டு இருக்குது, திடீர்னு வந்து ஒரு சடன் ஃபெயிலியர்ஸ், சப்போஸ் சென்சார்ஸோ அல்லது வந்து கேஜஸோ அப்புறம் வந்து உள்ளே இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் உண்டு ஏதோ ஃபெயிலியர் ஆகுதுல, அந்த டைமில் எடுக்கக்கூடிய ஆக்ஷன் எல்லாமே வந்து பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸ் வந்து கவர் ஆகும். கரெக்டிவ் மெயின்டெனன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து MTTR, MTTF, அப்புறம் வந்து ஓவரால் எக்யூப்மெண்ட் எஃபிஷியன்சின்னு சொல்லிட்டு அது ரிலேட்டடான ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வந்து இந்த கரெக்டிவ் மெயின்டெனன்ஸ் வந்து கவர் ஆகும். இதிலேயே வந்து நம்மளுடைய ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் வந்து டூ டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா வந்து பீரியாடிக் மெயின்டெனன்ஸ் அந்த ப்ரிடிக்டிவ் மெயின்டெனன்ஸ் சொல்லியிருக்காங்க. இது வந்து டைம் பேஸ்டு மெயின்டெனன்ஸ். ஓகேங்களா? பீரியாடிக் மெயின்டெனன்ஸ்ன்றது இது வந்து கண்டிஷன் பேஸ்டு மெயின்டெனன்ஸ். பீரியாடிக் மெயின்டெனன்ஸ் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து பீரியாடிக் மெயின்டெனன்ஸ் இது வந்து நம்ம டைம் பேஸ்டு மெயின்டெனன்ஸ் சொல்லுவாங்க. அதெல்லாம் இது வந்து ஒரு ஸ்பெசிஃபைட் டைம் கொடுத்துருவாங்க. ஒரு ஹைட்ராலிக் மிஷின் எடுத்திங்கன்னா அதுக்கான ஒரு சப்போஸ் நீங்கள் வந்து 6 மந்த்து வந்து வந்து பம்பு கண்டிஷன், ஆயில் வந்து ஃபில்ட்ரேஷன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சம் கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. இது வந்து டைம் பேஸ்டு மெயின்டெனன்ஸில். அதுபோல் வந்து நம்ம பீரியாடிக்காக வந்து இயர்லி ஒன்ஸ், அப்புறம் 6 மந்த்து ஒன்ஸ் வந்து அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட்டு, அப்புறம் வந்து உள்ளே இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட் ஏதாச்சும் வந்து அப்நார்மலிட்டிஸ் இருந்தால் அதெல்லாம் மற்றதுலாம் வந்து இந்த பீரியாடிக் மெயின்டெனன்ஸ் வந்து கவர் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருக்காங்க, அந்த ஸ்டேட்மெண்ட்லாம் கண்டிப்பாக படித்து பாருங்கள், ஈஸியாக புரியும். இந்த ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து கண்டிஷன் பேஸ்டு மானிட்டரிங். ஓகே, மெயின்டெனன்ஸ். ஓகேங்களா? இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரிடிக்டிவ் மெயின்டெனன்ஸ் சொல்லுவாங்க. சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு மிஷினில் இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை வந்து ப்ரிடிக்ஷன் பண்ணுறது தான். ஓகேங்களா? இது சப்போஸ் நீங்கள் ஒரு மிஷின் ரன் ஆகிட்டுருக்கு, திடீர்னு வந்து இந்த பேரிங் வந்து நமக்கு ஒரு லைஃப் டைம் தெரியும், அதை ப்ரிடிக்ட் பண்ணி வர்றதுக்கு முன்னே அவாய்ட் பண்ணுறது, அதெல்லாம் தான் வந்து இந்த ப்ரிடிக்டிவ் மெயின்டெனன்ஸ் வந்து கவர் ஆகும். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு பேரிங் நாய்ஸு, அப்புறம் வந்து உள்ள இருக்க டெம்பரேச்சர் வேரியேஷன்ஸு, ஏதாச்சும் சம் ஃபெயிலியர்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து இந்த ப்ரிடிக்டிவ் மெயின்டெனன்ஸ் வந்து கவர் ஆகும். ப்ரிடிக்ஷன்னா வந்து நம்ம வருங்காலம், ஓகேங்களா, வர்றதுக்கு முன்னே வந்து அதை நம்ம எடுத்து முன்னேறது பண்ணுறது வந்து ப்ரிடிக்டிவ் மெயின்டெனன்ஸ் சொல்லுவாங்க. இந்த ப்ரிடிக்டிவ் மெயின்டெனன்ஸ் வந்து என்னென்ன பர்ஃபார்ம் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா வந்து செக் ஷீட் டேட்டாஸு, அப்புறம் வந்து அது ஃபர்தராக மிஷினுடைய டீட்டெயில்ஸு, எக்யூப்மெண்ட்டோடைய ஹிஸ்ட்ரி கார்டு, அதெல்லாம் வந்து ரெகுலராக வந்து அனலைஸ் பண்ணி பண்ணுறது தான் வந்து இந்த ப்ரிடிக்டிவ் மெயின்டெனன்ஸ் வந்து கவர் ஆகும். இது வந்து கண்டிஷன் பேஸ்டு மெயின்டெனன்ஸ் சொல்லுவாங்க. இந்த பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் சொன்ன மாதிரி தான், சப்போஸ் நீங்கள் ஒரு மிஷின் ரன் ஆகிட்டுருக்கு, சடனாக ஏற்படக்கூடிய சென்சார் ஃபெயிலியர்ஸ், அப்புறம் வந்து உள்ள இருக்கக்கூடிய கேஜ் ஃபெயிலியர்ஸு, அதுபோல் வந்து ஏற்படுதில்லை, அதெல்லாம் தான் வந்து பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸ். இது வந்து என்னென்னா அன்அவைடபிள், எப்படி சொல்கிறது, ரெண்டுமே எந்த ப்ரிவென்டிவும் கவர் ஆகாது, இதுவும் கவர் ஆகாது. இது என்னென்னா ரன் ஆயிருக்கிற மிஷின் வந்து சடனாக ஸ்டாப் ஆகுதில்ல, அதுதான் வந்து பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸ் சொல்லுவாங்க. இதில் வந்து நம்ம என்னென்னா நம்ம டைம் எடுத்து நம்ம அதனுடைய ஸ்பேர் பார்ட்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி நம்ம மிஷினை வந்து மறுபடியும் ரன்னிங் கண்டிஷன் கொண்டு வருவோம். இது வந்து பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸு. ஓகேங்களா? எல்லா கம்பெனிலுமே வந்து பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸ் வந்து கொஞ்சம் இருக்க தான் செய்யும். எல்லாருமே வந்து கண்டினியூஸாக வந்து எல்லா ஒர்க் ஆகும்னு சொல்ல முடியாதுல்ல, அதுதான். இந்த கரெக்டிவ் மெயின்டெனன்ஸ்ல என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் ரிலேபிலிட்டி அண்ட் மெயின்டெனபிலிட்டி ஆஃப் கரெக்டிவ் மெயின்டெனன்ஸ் மஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் வந்து இட் கேன் பி அச்சீவ்டு பை கைசான் ஆக்டிவிட்டிஸ் மூலம் வந்து இந்த கரெக்டிவ் மெயின்டெனன்ஸ் வந்து நம்ம பண்ணலாம். அதில் வந்து MTPF இம்ப்ரூவ்மெண்ட்ஸு, அப்புறம் வந்து MTTR சொல்லக்கூடிய
இது வந்து கவர் ஆகும். மோஸ்ட்லி வந்து இன்டர்வியூவில் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க எம்டிடி எம்டிபிஎஃப்னா என்ன, எம்டிடிஆர்னா என்ன, மீன் டைம் பிட்வீன் ஃபெயிலியர் மீன் டைம் டு ரிப்பேர்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா இருக்குது. அதெல்லாம் வந்து எந்த இன்டர்வியூ போனாலும் வந்து கம்பல்சரி மெயின்டெனன்ஸ் ஃபீல்டு ஒர்க்கான்றவங்க வந்து இப்போ வந்து எம்டிடிஆர் எம்டிடிஎஃப் பற்றி பேசிக்காக தெரிஞ்சிருக்கணும். அது என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்து டவுன் டைம் இஸ் மோர் தென் 10 மினிட்ஸ் டியூ டு எக்யூப்மெண்ட் ப்ராப்ளம் இஸ் பிரேக் டவுன். ஓகேங்களா, மோர் தென் 10 மினிட்ஸ் டியூ டு எக்யூப்மெண்ட் ப்ராப்ளம் சொல்கிறது வந்து பிரேக் டவுன் சொல்லுவாங்க. இந்த 10 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் அந்த ப்ராடக்டை ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா, ரெடி பண்ணிட்டீங்கன்னா அது மைனஸ் ஸ்டாப்பேஜ். இதில் பார்த்தீங்கன்னா வந்து நான் சொன்ன மாதிரி எம்டிடிஆர்னான்னு பார்த்தீங்கன்னா மீன் டைம் டு ரிப்பேர். ஓகேங்களா, கண்டிப்பாக வந்து எந்த இன்டர்வியூ போனாலும் வந்து இதை கேட்பாங்க, அந்த ஃபார்முலானா என்ன, எதுக்கு யூஸ் ஆகுது எம்டிடிஆர்னு சொல்லிட்டு. இதுதான் வந்து நம்மளுடைய ஃபார்முலா, டோட்டல் பிரேக் டவுன் டைம் டிவைடட் பை எத்தனை வாட்டி வந்து அந்த இன்சிடெண்ட் வந்து நமக்கு நடந்திருக்கு பிரேக் டவுன் சொல்லிட்டு. அதை வந்து இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா வந்து மீன் டைம் பிட்வீன் ரிப்பேருக்கான ஆவரேஜ் டைம் வந்து நமக்கு கிடச்சிரும், எவ்வளோ நேரம் எடுத்து நம்ம அந்த பிரேக் டவுன் வந்து ரிசால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு. அதுக்கான டீட்டெயிலான ஃபார்முலாஸ்லாம் நான் அதிகமாக இருக்குது, அதெல்லாம் நான் வந்து டேட்டா ஷீட் வந்து நான் அடுத்த வீடியோவில் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா இட் ஷுட் பி வெரி லோ, ஐடியலி இட் ஷுட் பி 0. ஓகேங்களா, இது வந்து எப்படி மெஷர் பண்ணுவாங்கன்னா மினிட்ஸ் ஹவர்ஸ் ஆர் டேஸில் வந்து மீன் டைம் டு ரிப்பேர்னு சொல்லிட்டு அந்த டேட்டா வந்து நம்ம இது போல் மினிட்ஸில் சொல்லுவாங்க, அல்லது வந்து ஹவர்ஸ் அப்புறம் வந்து டேஸில் சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து மினிமமாக இருக்கணும். ஓகேங்களா, மீன் டைம் டு ரிப்பேர்ன்றது வந்து ரொம்ப மினிமமாக இருக்கணும். அதுக்கான எக்ஸாம்பிள் நாங்கள் இதில் காமிச்சிருக்கோம், நீங்கள் இதை பார்த்தா கிளியராக புரியும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து கால்குலேட் எம்டிடிஆர் ஃபார் மந்த்து 2014 இது வில் பி 2 பிரேக்டவுன் ஆஃப் 65 மினிட்ஸ் அண்ட் வந்து 75 மினிட்ஸ். ரெண்டு பிரேக் டவுன் ஏற்பட்டிருக்கு, அதெல்லாம் வந்து 65 நிமிஷம் நின்று இருக்குது ப்ளஸ் வந்து 75 நிமிஷம் வந்து டோட்டல் பிரேக் டவுன் டைமு. எம்டிடிஆருக்கான ஃபார்முலா வந்து இதுதான், டோட்டல் பிரேக் டவுன் டிவைடட் பை டோட்டல் பிரேக் டவுன் இன்சிடென்ட். டோட்டலாக நமக்கு வந்து எவ்வளோ ஹவர்ஸ் அல்லது மினிட்ஸ் வந்து ஏற்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா வந்து டிவைடட் பை 2 எந்த எத்தனை வாட்டி அந்த இன்சிடென்ட் வந்து ரிப்பீட் ஆயிருக்கு அப்படின்னு போட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து மீன் டைம் டு ரிப்பேர் அதுக்கான ஆவரேஜ் டைம் வந்து நமக்கு எவ்வளோன்னு கிடச்சிடும். இதில் கொடுத்துருக்க மாதிரி நீங்கள் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா 140 நிமிஷம் வந்து நமக்கு வந்து டோட்டல் பிரேக் டவுனு, டிவைட் பை 2 பார்த்தீங்கன்னா வந்து 70 மினிட்ஸ் வருது. பார்த்தீங்களா, இது போல் வந்து இந்த மீன் டைம் டு ரிப்பேருக்கு வந்து ஆவரேஜ் டைம் வந்து 70 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து அந்த ப்ராப்ளத்தை வந்து நம்ம அட்டன் பண்ணியிருக்கோம். அதுதான் வந்து இந்த ஆவரேஜ் டைம் சொல்லியிருக்காங்க மீன் டைம் டு ரிப்பேருக்கான நேரம். அதெல்லாம் வந்து 2 வாட்டி வந்து இந்த இன்சிடென்ட் வந்து நடந்திருக்கு. இந்த ஃபார்மில் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சு கண்டிப்பாக இன்டர்வியூவில் கேட்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மீன் டைம் பிட்வீன் ஃபெயிலியர்னு கேட்டிருக்காங்க. பார்த்தீங்களா, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நத்திங் பட் ஆவரேஜ் டைம் பிட்வீன் ஃபெயிலியர் ஆஃப் சிஸ்டம் அண்ட் எக்யூப்மெண்ட். ஒரு நமக்கு வந்து ஒரு டோட்டல் ஒர்க்கிங் டைம் ஆஃப் மிஷின் வந்து கொடுத்துருப்பாங்க, அது ப்ளஸ் வந்து நம்மளுடைய டோட்டல் பிரேக் டவுன் டைமு, அப்புறம் வந்து அந்த இன்சிடென்ட் வந்து எத்தனை வாட்டி நடந்துச்சு அதை பொறுத்து வந்து இந்த மீன் டைம் பிட்வீன் ஃபெயிலியர் வந்து கண்டுபிடிக்கலாம். இட் கேன் பி மெஷர்ட் இன் மினிட்ஸ் ஹவர்ஸ் ஆர் டேஸ், இட் ஷுட் பி வெரி ஹை, ஐடியலி ஷுட் பி இன் இன்ஃபினிட்டின்னு போட்டிருக்காங்க. தெர் இஸ் நோ கன்சிடரேஷன் ஃபார் மைனர் ஸ்டாப்பேஜ்லாம் வந்து இது எடுத்துக்க மாட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருக்காங்க என்னென்ன டைமு அப்புறம் எவ்வளோ ஹவர்ஸ்னு சொல்லிட்டு, இதை நீங்கள் நான் பார்த்துங்க. பேசிக்காக நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் டேஸ் இன் பேர் 24 கொடுத்துருக்காங்க. ஒர்க்கிங் டைம் வந்து நம்மளுடைய டேட்டெயிலாக ஒர்க்கிங் டேஸ் பார்த்திங்கன்னா 24, அப்புறம் 24 டேஸ் இன்ட்டு 24 ஹவர்ஸ்ன்னு போட்டு நமக்கு வந்து 576 ஹவர்ஸ் வந்து கிடச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் டைம் வந்து கொடுத்துருக்காங்க, 111 ப்ளஸ் வந்து 222 மினிட்ஸு டோட்டல் டைம் வந்து இவ்வளோ கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வந்து நம்மளுடைய ஹவர்ஸால் இது கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க, அதனால் வந்து டிவைடட் பை 16 போட்டிருக்காங்க. நீங்கள் மினிட்டாக இருந்தால் மினிட் போட்டுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா டோட்டல் ஒர்க்கிங் டைம் வந்து ஒரு மிஷினுக்கு வந்து அந்த இயர் அந்த மந்த்துக்கானது வந்து 576 ஹவர்ஸ் வந்து ரன் ஆகணும், பட் டோட்டல் பிரேக் டவுன் டைம் வந்து 5.5 ஹவர் ஆயிடுச்சு, 2 வாட்டி அந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு. அப்போ மீன் டைம் பிட்வீன் ஃபெயிலியர் அந்த இடைப்பட்ட 285 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து அந்த பிரேக் டவுன் வந்து ஏற்பட்டிருக்கு. ஓகேங்களா, 285.22 ஹவர்ஸுக்கு ஒரு வாட்டி வந்து அந்த பிரேக் டவுன் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. ஓகேங்களா, இதுதான் வந்து மீன் டைம் பிட்வீன் ஃபெயிலியர். கண்டிப்பாக வந்து இது போல் கொஸ்டின்ஸ் வந்து இன்டர்வியூவில் கேட்பாங்க, அது இல்லாமல் வந்து அப் டைமுக்கான ஃபார்முலாவும் கேட்பாங்க. ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் த மெஷர் ஆஃப் த டைம் எ மிஷின் இஸ் பீன் அப் வித்தவுட் எனி டவுன் டைம், இட் மெஷர்ட் இன் பர்சன்டேஜ். ஓகேங்களா, நம்மளுடைய மிஷின் அவைலபிள் டைமு, அப்புறம் வந்து பிரேக் டவுன் டைம் டிவைடட் பை அவைலபிள் டைம் இன்ட்டு அல் மல்டிப்ளிகேஷனாக இப்போ 100 போட்டிங்கன்னா நமக்கு வந்து அப் டைம் எவ்வளோ இருக்குது மிஷின் சொல்லிட்டு நமக்கு வந்து ஈஸியாக கிடச்சிடும். அதுக்கான எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து 24 டேஸு பிரேக் டவுன் டைம் வந்து 4 மணி நேரம், அப் டைம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு என்னென்னு தெரியும், அவைலபிள் டைம் வந்து 24 இன்ட்டு 24 டேஸ். ஓகே, போட்டிருக்காங்க. பிரேக் டவுன் வந்து எவ்வளோ நேரம்னா 4 ஹவர் ஆயிருக்கு. அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவைலபிள் டைம் வந்து இங்கே போட்டிருக்காங்க 24 இன்ட்டு 24 போட்டு நம்மளுக்கு வந்து இங்கே டைம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
இது போல் வந்து கண்டிப்பாக வந்து இன்டர்வியூவில் வந்து கேட்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அப் டைம் வந்து சம் பர்சன்டேஜில் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. இது போலலாம் வந்து இன்டர்வியூவில் கம்பல்சரி கேட்பாங்க. நாங்களே வந்து ஒரு சில இன்டர்வியூ போகும்போது வந்து எம்டிடிஆர்னா என்ன எம்டிடிஎஃப்னு கேட்டாங்க. பட் நீங்கள் வந்து இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் கோசம். அடுத்த வீடியோவில் வந்து நம்ம ப்ரீஃபாக வந்து எம்டிடிஆர்னா எப்படி கால்குலேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா ஷீட்டை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது ஒரு பிகினர் லெவலுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் தெரிவிங்க.